tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் மெரசல். தளபதி படம் வருகிறது என்றாலே திரையில் திருவிழாதான். அதே நேரத்தில் வெற்றி கூட்டணி அட்லியுடன் வருவது கூடுதல் சரவெடிதான். விஜய் திரை பயணத்திலேயே அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மெரசல். ரகுமான் இசை, ஸ்ரீ தேனாண்டாள் நிறுவனத்தின் 100வது படம், வடிவேல் ரீ என்ட்ரி என அனைத்தையும் தாண்டி முதல் முறையாக 3 விஜய் நடிக்க தளபதி தெரியை தொடர்ந்து மெரசல் மிரட்டினாரா? பார்ப்போம். படத்தின் கதை: மருத்துவரான மாறன் சிறந்த மனிதனே என்ற விருதை பிரான்சில் வாங்குகிறார். அங்கு அவரை சந்திக்கும் ஒரு தனியார் மருத்துவமனை டாக்டர் எங்களுடன் வா என்று கட்டளையிட விஜய் வர மறுக்கிறார். அதைத் தொடர்ந்து விஜயை விலைபேசி நினைக்கும் டாக்டர் பிரான்சில் நடக்கும் மேஜிக் ஷோவில் கொல்லப்படுகிறார். இதையெல்லாம் செய்தது யார் என்று காவல்துறை அதிகாரியாக சத்யராஜ் தேடி வர விஜய் பிடிபடுகிறார். அதே நேரத்தில் எஸ் ஏ சூர்யா மாறனை யதார்த்தமாக தொலைக்காட்சியில் பார்க்க அவருக்கு சில நினைவுகள் வந்த உடனே மாறனை கொலை செய்ய கட்டளையிடுகிறார். உடனே அவரின் அடியாட்கள் மாறனை கத்தி முனையில் வைக்க அதைத் தொடர்ந்து பல சுவாரஸ்ய முடிவுகளை ஒவ்வொன்றாக அவிகிறது. எஸ் ஏ சூர்யா ஏன் மாறன் விஜயை கொல்ல சொன்னார், எதற்கு பிரான்சில் அந்த டாக்டரை விஜய் கொலை செய்தார் என்ற பல காட்சிகளுக்கான விடை இரண்டாம் பகுதியில் தெரிகிறது. படத்தின் கிளாப்ஸ். படத்தின் கதைக்களம் தற்போது நாட்டில் நிகழும் விஷயங்களை மிக யதார்த்தமான கதை. விஜய் ஒரே ஆள் படத்தை தூக்கி செல்கிறார். பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த வயதிலும் நடனத்தில் துள்ளி குதிக்கிறார் விஜய். மதுரை பிளாஷ்பேக் காட்சிகள், விஷ்ணுவின் ஒளிப்பதிவு, ரகுமானின் இசை. படத்தின் பல்ப்ஸ். சத்யராஜ், காஜல், சமந்தா இவர்கள் எல்லாம் படத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு மட்டுமில்லை, இயக்குநரே மறந்துவிட்டார். வடிவேலின் எந்த ஒரு காமெடி காட்சியும் பெரிதும் கிளிக் ஆகவில்லை. படத்தின் நீளம் இன்னும் கொஞ்சம் காட்சிகளை குறைத்திருக்கலாம். மொத்தத்தில் மெரசல் விஜய் சொன்னது போலவே அவர் மிரட்டிவிட்டார், ஆனால் அட்லி மிரட்டவில்லையே. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.5.